வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஆர்சி ரைடர், நான் உங்கள் உதவி. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புது ரைடிங் க்ளவுஸ். ஸோ இது வந்து ரைனாக்ஸோட ரைடிங் க்ளவுஸ். ரைனாக்ஸ் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு இந்த பைக் ஆக்சசரிஸ் இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுனால் நீங்கள் கன்ஃபார்ம் இதை வந்து சர்வ் பண்ணி இதை தாண்டி வந்திருப்பீங்க, இந்த ரைனாக்ஸ்ன்றது. ஸோ ரைனாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி பிராண்டுன்னு சொல்லலாம். கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த பேசிக்காக ப்ரோ பைக்கர் இந்த 400 ருபீஸ் க்ளவுஸில் நான் அதனால தான் போகல. ஸோ ரைடிங் க்ளவுஸ் எப்போவுமே கியர்ஸ் நம்ம எடுத்தால் நல்லா எடுத்துணும். ஸோ எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்கிறது, சேஃப்டி வைஸாகவும் இருக்கணும், அதே மாதிரி கம்ஃபர்ட் வைஸாகவும் இருக்கணும். ஸோ அந்த 400 ருபீஸ் க்ளவுஸ் நான் எடுத்துகிட்டு நான் கதற விரும்பலை. ஸோ அதனாலே வந்து நான் ரைனாக்ஸ் போயிட்டேன். ஸோ இந்த க்ளவுஸில் என்ன ஸ்பெஷல்ன்றது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த க்ளவுஸோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஜிடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரைனாக்ஸில். ஸோ அதுதான் இந்த க்ளவுஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலி இதோட ஃபீச்சர்ஸ்லாம் இப்போ நம்ம 1 by 1 வரும். ஃபஸ்ட்டு இதோட மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கோட்டோட லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ரீமியமான மெட்டீரியல் இது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே நான் க்ளோஸ் அப் ஷாட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நல்லாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த க்ளவுஸில். அதே மாதிரி வந்து நமக்கு அந்த ஸ்ட்ரிச்சஸ் கொடுத்துருப்பாங்களே, அந்த ஸ்ட்ரிச் பண்ணுற ரீஜனில் வந்து வேறு ஒரு கைண்ட் ஆஃப் மெட்டீரியல், ஒரு நல்ல திக்கான ரொம்ப திக்கான கிளாத் வச்சு ஸ்ட்ரிச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு எதில் யூஸ்ஃபுல்லாக யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இது சீக்கிரமாக இந்த இடம்லாம் கிழிஞ்சு வராது. ஸோ ஃபுல் லெதர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இப்படி இப்படி பண்ணும்போது பெண்டாகி அது லைட்டாக கிழிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கிறதுனால ஸோ இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கிழியாது. ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் இந்த டிசைனிங்கில். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து நக்கிள் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹார்டான பிளாஸ்டிக்கில் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நக்கிள் கார்ட்ஸ் மேலே வந்து போர்ஸ் எல்லாம் இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஃபுல்லாகவே நமக்கு போர்ஸ் இருக்குது, மெஷ்மரி லெதரில் நிறைய போர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்கு வந்து ரொம்பவே தாறுமாறாக இருக்குது. நான் ஆக்சுவலி கொஞ்சம் நேரம் இதை யூஸ் பண்ணி பார்த்தேன். இது வந்து ரிவ்யூ கிடையாது, இது ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா டாப் நாச்சாக தான் இருக்குது எப்போவும் போல் ரைனாக்ஸ்கிட்ட நம்ம எதிர்பார்த்த மாதிரி. ஸோ இதில் வந்து 3 கலர் வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து பிளாக் வித் ஒயிட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து கிரே வித் ரெட்டு, அதுக்கப்புறம் கிரே வித் க்ரீன். ஸோ இதை இந்த 3 கலர் வேரியன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம க்ளவுஸோட குவாலிட்டிக்கு போகிறது முன்னாடி நம்ம க்ளவுஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி வந்து க்ளவுஸ் வந்து இந்த ரீஜன் இருக்குல்ல நமக்கு, இந்த பாம் ரீஜன். ஸோ இதை வச்சு தான் க்ளவுஸ் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து இன்ச் டேப் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணி எத்தனை சென்டிமீட்டரோ இல்லை எத்தனை இன்ச்சோ வருதோ அதுக்கேற்ற, இப்போ ஒரு பிராண்டு போகிறீங்கன்னா அந்த பிராண்டுக்குன்னு ஒரு சைஸ் சார்ட் வச்சுருப்பாங்க, 7 இன்ச்சஸ் வருது அந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா. இப்போ ரைனாக்ஸ்னு எடுத்துக்கிங்கன்னா 7 இன்ச்சுக்கு வந்து எஸ் சைஸ் இருக்கும். ஸோ என்னோடய கைக்கு பார்த்தீங்கன்னா எம் சைஸ் வந்து ஆக்சுவலி கரெக்டாக இருக்கும். எனக்கு இன்ச்சஸில் என் கை எவ்வளோன்னு தெரில. ஸோ எம் சைஸ் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நான் எம் சைஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ க்ளவுஸ் வந்து எப்போவுமே நீங்கள் வாங்கும்போது இனிஷியலாக லைட்டாக டைட்டாக இருக்க மாதிரி, க்ளவுஸ் வந்து எப்போவுமே இந்த கர்ணனோட கவச குண்டலெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி வந்து நம்ம உடம்போட ஒட்டணும் ரைடிங் கியர்ஸ்லாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நான் ஆல்ரெடி ஹெல்மெட் வீடியோ அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ இது மாதிரி வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம உடம்போது ஒட்டுற மாதிரி வந்து வாங்கிக்கணும். ஸோ அது வந்து எப்போவுமே ரொம்ப நல்லது. ஏன் இந்த உடம்போது ஒட்டுற மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா, நமக்கு போட போட நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். எப்போவுமே ஒரு மெட்டீரியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் இருக்கும்ல. ஸோ நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகணும், அதனால் கொஞ்சம் டைட்டாக எடுக்க சொல்கிறோம். ஸோ வேறு எதுவுமே கிடையாது. ஸோ சைஸ் வந்து மறக்காமல் சைஸ் வந்து பார்த்து கரெக்டாக வாங்குங்க. நீங்கள் வந்து ஓவர் சைஸ் வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிறதே வேஸ்ட்டு. நான் இப்போவே சொல்லிடுறேன், ஓவர் சைஸ் மட்டும் வாங்கவே வாங்காதீங்க. ஸோ இது பார்த்துட்டோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் இதோட ஃபீச்சர்ஸ்லேருந்து வந்துடுவோமே நம்ம. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து டச் சென்சிட்டிவ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சி லெவல் ப்ரொடெக்ஷன் இருக்குது இதில். ஆக்சுவலி இந்த சிஇ அப்படின்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு யூரோப்பியன் மார்க்கெட்டில் வந்து இந்த சிஇ அப்ரூவல் இருந்தால் தான் அவங்க வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டையுமே வந்து விற்க முடியும். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து ஹெல்த்தியாகவும் சேஃபாகவும் என்விரான்மெண்ட்டுக்கு எந்தவித தீங்கும் விளைவிக்கலை அப்படின்ற பட்சத்தில் வந்து அதுக்கு சிஇயோட மார்க்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக் அந்த மாதிரி மெட்டீரியல் கிடையாது, இது லெதரு, அதுக்கு உள்ளே வந்து கொஞ்சம் பேடிங் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ரைட் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே டைம் வந்து சில க்ளவுஸில் இந்த இடத்துல உறுத்தும், அந்த உறுத்துற ஃபீல் இல்லை இதில். இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ நல்லா திக்காகவே கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ஆக்சிடென்ட் ஆகும்போது, சாரி அபசகுணமாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க, எப்போவுமே நம்ம கீழே விழும்போது நம்ம பாம்பை தான் வந்து நம்ம ரோட்டில் வந்து ஃபஸ்ட்டு வைப்போம். ஸோ தேயாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் திக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபிங்கர்ஸ்க்கு அதுக்கெலாம் வந்து திக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ராட்ச் வந்து அபரேஷன் ஆகாமல் இருக்காது, ஐ மீன்
தேய்ச்சிக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் திக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரிப்புக்காக சூப்பராக ஒரு டெக்ஸ்டட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து நான் வந்து இனிஷியலாக நோட் பண்ணும்போதே வந்து செம்ம கிரிப்பாக இருக்குது இந்த க்ளவுஸு. நம்ம நார்மல் ஹேண்டுக்கு ரைட் பண்ணுறதுக்கப்புறம் இந்த க்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் செம்ம கிரிப்பாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், க்ளவுஸ் வந்து பழகணும், ரொம்பவே பழகணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. க்ளவுஸ் வாங்கி கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுங்க, ஏன்னா வந்து டப்பு டப்புன்னு லாக் ஆகுது. ஸோ அவ்வளோ கிரிப்பாக இருக்குது, நம்ம எதர்ச்சியாக இப்படி கையை ஆக்சிலரேட்டர் லைட்டாக த்ராட்டில் கொடுத்தா கூட சரக்குன்னு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து க்ளவுஸ் வந்து ரொம்பவே கிரிப்பாக இருக்குன்னு சொல்லுவேன் நான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி, இப்போ என் கையெலாம் குட்டி, என் கைக்கெலாம் இது கொடுக்க தேவைச்சு. ஸோ ஐ மீன் கொடுக்கறது யூஸ்ஃபுல், என் கைக்கு இது நல்லா இழுத்து போட்டுப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் சொல்லிட்டேண்ணா. ஸோ டச் ஸ்க்ரீன் மெட்டீரியல் பரவாயில்ல, திரும்ப சொல்லுவேன். ஸோ இதில் வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கரில் வந்து டச் ஸ்க்ரீன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி விரலெல்லாம் அது ஒரு மெட்டீரியல் இருக்காது, ஆனால் இண்டெக்ஸ் விரலில் மட்டும் ஒரு லெதர் மெட்டீரியல் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ரைடு போகும்போதெல்லாம் கூகுள் மேப்ஸ் இல்லை நோட்டிஃபிகேஷன் எதாவது வந்துச்சுன்னா அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம், அப்படியே ஸ்லைஸ் பண்ணலாம் வேறு லெவலில். ஸோ அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம க்ளவுஸை போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரத்தம் வேறு வருதே. ஸோ எப்போவுமே கைஸ் க்ளவுஸை வந்து போடும்போது ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக இங்கே ஒரே சைடு பிடிச்சி க்ளவுஸ் எப்போவுமே இழுக்காதீங்க. முன்னாடி கொஞ்சம், பின்னாடி கொஞ்சம், அதே மாதிரி சைடில் கொஞ்சம், அந்த மாதிரி இழுத்து பொறுமையாக கையை உள்ளே விடுங்க. ஓகே, அப்புறம் இழுத்துட்டு இதோ இப்படி போட்டிங்கன்னா ஓகே. நான் ஒரு கையில் மட்டும் போடுறேன். ஓகே, ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பயங்கரமாக இருக்குது. ஸோ என் கை கொஞ்சம் க்ளவுஸ் பெருசாக இருக்குது, யாரும் கலாச்சிராதீங்க. ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு செமி காங்க்லெட் ஆர் ஹாஃப் காங்க்லெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த க்ளவுஸ் தான், ஃபுல் காங்க்லெட் நான் வாங்கலை. ஏன்னா வந்து ஃபுல் காங்க்லெட் நீங்கள் போனீங்கன்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டூரிங் அப்போ உங்களுக்கு வந்து காற்று அடிக்காது. ஏன்னா வந்து நீங்கள் ரைடிங் ஜாக்கெட்டு இல்லை வந்து உங்கள் ஷர்ட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படி எடுத்து நீங்கள் உள்ளே விட்டுடலாம். ஸோ அந்தளவுக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஸ்பேஸ் இருக்கும், அதனால் வந்து காற்று இப்படி பட்டு இப்படி மேலே போயிடும். இது வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் நமக்கு, இவ்வளோ தூரம் ரைடிங் ஜாக்கெட்டுக்கும் க்ளவுஸுக்குமே வந்து இவ்வளோ தூரம் கேப் இருக்கும். ஸோ வந்து ஜாக்கெட்டுக்குள்ளே வந்து இது போவோம். அதே மாதிரி வந்து ஃபுல் காங்க்ரீட் க்ளவுஸில் வந்து இந்த இடத்துலையுமே ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ரைடிங் க்ளவுஸில் பார்த்திங்கன்னா இங்கே இங்கே தான் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடம் எதுவுமே ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபுல் காங்க்ரீட் க்ளவுஸில் வந்து இங்கேயும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட பட்ஜெட் இருக்குது, இப்போ ஒரு 5000 இருக்குது, அந்த மாதிரிலாம் நீங்கள் பட்ஜெட் வச்சுருந்தீங்கன்னா ஃபுல் காங்க்ரீட் வந்து நீங்கள் தாராளமாக போயிடலாம். நான் வந்து எனக்கு பட்ஜெட்டும் கம்மி, அதுவும் இல்லாமல் சில பல விஷயங்கள் நான் ஏன்னா ஃப்யூச்சரில் சேனலுக்கும் சில அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் வந்து அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு இதில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அதில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் ஹாஃப் காங்க்ரீட் எடுத்தேன். ஸோ அதே மாதிரி வந்து கைஸ் க்ளவுஸை நீங்கள் வந்து கழுவிட்டும் போது இப்படி வச்சுட்டு நீங்கள் எல்லோருமே இப்படி ஒரே இதில் தயவு செஞ்சு இழுக்காதீங்க. நீங்கள் ஒரே இடத்துல இழுத்தீங்கன்னா ஸ்டிச்சஸில் வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி ஒவ்வொரு விரலுக்கும் அது எந்தெந்த விரல் எடுக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இதோட வாரண்டி பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கான வாரண்டி இருக்குது. ஸோ இந்த வாரண்டி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிழிச்செல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா தரமாட்டாங்க, ஸ்டிச்சஸ் பிரிஞ்சால் அதுக்கான வாரண்டி இருக்குது. ஸோ அதுக்கான வாரண்டி மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்து நம்மளாக கீழே வந்து தேஞ்சி அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னா செட் ஆகாது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா டிப் ஒன்று சொல்கிறோம் உங்களுக்கு, இப்போ நீங்கள் க்ளவுஸ் போடும்போது இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல ஏதாவது ஒரு மாதிரி கடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் லைட்டாக ஒரு காட்டன் அப்படியே லைட்டாக உருட்டி அப்படியே உள்ளே போட்டு அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்து இரிட்டேஷன் காசு ஆகுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல டிப்பு. ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த இனிஷியல் வீடியோக்கு. ஸோ எல்லாமே நான் கவர் பண்ணுறதில்ல. ஸோ இனிஷியலாக அவ்வளோதான் இந்த வச்சு. நான் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இன்டெப்த்தாக வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் அதை நான் முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 2550 ருபீஸ் வருது. ஸோ அதுக்கு இது ஒர்த்தான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இனிஷியலாக பார்க்கறதுக்கு ஒர்த் மாதிரி தான் இருக்குது. மேற்கொண்டு நம்ம ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அப்புறம் பெல் பட்டன்லாம் அடிச்சு விட்ருங்க. ஸோ நன்றி மக்கள்ஸ்.